வணக்கம். என்னோட பேரு ஜெகதீசன். அப்பா பேர் காவேரி கவுண்டர். சேலம் மாவட்டம் காடியாம்பட்டி வட்டத்தில் டேனிஷ்பேட்டை ஊராட்சியில் நான் இருக்கேன். விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து மொத்தமாக ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு. அதில் வந்து ஒரு 3 வகையான பயிர் தான் செஞ்சிட்ருக்கேன். அதில் முதன்மையான பயிர் வந்து பாக்கு. பாக்கு நடவுக்காக வந்து வாழை பயிரிட்டுருக்கிறேன். முதல்ல பாக்கு வாழை பயிரிட்டு அதில் வந்து ஊடுபயிராக பாக்கு போட்டேன். அதுக்கு பிறகு பாக்கு வளர்ந்த பிறகு பாக்கில் ஊடுபயிராக வாழையும் பண்ணிட்டுருக்கிறேன். மொத்தம் 10 ஏக்கராவில் 3 ஏக்கரா 2008 நடவு பண்ணி இப்போ அந்த தோட்டத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்குற தோட்டம் 2008 நடவு பண்ணியிருக்கிறேன். நடவு பண்ண காலத்தில் இருந்தே இதை வந்து இயற்கை முறையில் நான் வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். எந்த ஒரு செயற்கையான இடுபொருளும் கொடுக்காத இயற்கையான வகையில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இருந்து எந்த ஒரு பாக்கை தவிர வேற எந்த ஒரு பொருளும் என் தோட்டத்தை வெளியேறாத மாதிரி கிடைக்கிற இயற்கையான பொருட்களை எல்லாமே இங்க மல்ச்சிங் பண்ணிருக்கேன். நீங்க கீழே பாக்கலாம், இந்த பக்கமும் பாக்கலாம், ரெண்டு பக்கமும் பாக்கலாம். ஒரு சாரி விட்டு ஒரு சாரி வந்து நான் இந்த மூடாக்க பயன்படுத்தி இருக்கிறேன். நல்ல மழை காலத்துல மண்ணில் போதிய அளவுக்கு ஈரம் இருக்கும்போது கணஜீவாமிரதம் கொடுப்பேன். வழக்கமா வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை ஜீவாமிரதம் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். வறட்சியும் தாங்கி வருது. இந்த ஜீவாமிரதம் கொடுக்கறதுனால இயற்கை முறையில வந்து மல்ச்சிங்லாம் செய்யறதுனால வறட்சி நல்லா தாங்கி வருது, களை கட்டுப்பாடு ஆகுது. நமக்கு வந்து மரத்தினுடைய தரம் தன்மையும் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கு. வருமானமும் மகசூலும் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த பாக்குக்கு நான் ஏன் வந்து மாறினேன், ஏற்கனவே பல பயிர் செஞ்சிட்டு இருந்தேன், அதில் பாக்கு ஏன் மாறினேன்னா, இந்த பாக்குல வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த குறிப்பிட்ட வேலையை செய்யணுங்கிற நிர்பந்தம் இல்லை. களை பெருசா தொல்லை பண்றதுல, ஏன்னா பாக்கு உயரத்தில் இருக்கு, களைகள் கீழே இருக்கு, அதனால அது பெருசா தொல்லை இல்லை. நீர் வசதி மட்டும் நல்ல சிறப்பான நீர் வசதி இருந்தா பாக்கு வந்து துணிந்து பயிரிடலாம். ஒரு நீண்ட கால பயிர், ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல பலன் கொடுக்கக்கூடிய பயிர், களை தொல்லையோ அல்லது ஒரு மருந்தடிக்கிறதோ அல்லது இந்த கரெக்ட் அந்த சரியான நேரத்துல வந்து அதை நம்ம அறுவடை பண்ணிடணும் அப்படிங்கறதுலாம் ஒண்ணு இல்லை. பழுத்தாலும் அதை காசாக்கலாம், சரியான பதத்துல அறுத்தும் அதை காசாக்கலாம். அந்த வகையில எனக்கு வந்து இது லேபர் குறைஞ்ச, அதாவது கூலியாட்கள், விவசாய கூலியாட்கள் குறைந்த ஒரு பயிர் அப்படிங்கறதுனால நான் வந்து பாக்கு பயிரிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாத இப்ப வறட்சியால நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஏற்கனவே பாரம்பரியமா பாக்கு பயிர் பண்ணி அதுல இழப்பை சந்திச்சு, வறட்சியால இழப்பை சந்தித்ததுனால எங்களோட கொஞ்சம் தண்ணி வசதி உள்ள பகுதியில இப்ப பாக்கு வந்து ஒரு லாபகரமான பயிர் அடைஞ்சிட்டு இருக்கு. நீர் மேலாண்மையை பத்தி பாக்கலாம். நீர் மேலாண்மை பாக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன், நல்ல நீர் வளம் இருந்தாதான் நீங்க வந்து பாக்கு பயிர் பண்ணணும். அப்படி பாக்கு பயிர் பண்ணும்போது நான் சொட்டு நீர்ல தான், எல்லா என்னுடைய 10 ஏக்கராவும் வந்து சொட்டு நீர்ல தான் பயிர் பண்ணிருக்கேன். அப்படி பயிர் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மரத்திற்கு ஒரு 50 லிட்டராவது தேவைப்படும் கோடை காலத்துல. கோடை காலத்துல நீர் தேவை எல்லா பயிர்களுக்கும் கூடுதலா இருக்கும். பாக்கு மட்டும் விதிவிலக்கு இல்ல. குளிர்காலத்திலேயோ அல்லது மழை காலத்திலேயோ அந்த பாக்கினுடைய நீர் தேவை குறைவா இருக்கும். அப்ப 2 நாளைக்கு ஒரு தரம், 3 நாளைக்கு ஒரு தரம் கொடுக்கலாம். ஜீவாமிரதம் 10 நாளைக்கு ஒரு தரம் அல்லது வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம கொடுத்தா போதும். ஆனா நீர்ப்பாசனம் வந்து கோடையில தினசரியும் செய்யணும். குறைஞ்சது ஒரு மரத்திற்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 லிட்டர், அப்படின்னா ஒரு 1000 மரம் ஒரு ஏக்கராவுக்கு இருக்குதுன்னா ஒரு 50,000 லிட்டர் அளவுக்கு, ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 50,000 லிட்டர் அந்த அளவுக்கு நம்ம வந்து பராமரிப்பு நீர் பாசனம் இருந்தாதான் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஈல்டு கிடைக்கும். இன்னொரு விஷயம், இதுக்கு வந்து நம்ம வந்து மழை நல்ல மண்ணில் இருக்கும்போது ஜீவாமிரதம், கனஜீவாமிரதம் இதெல்லாம் கொடுக்கறோம். தொழு உரம் கொடுக்கலாம். இதுக்கு இன்னும் வந்து ஊட்டமேற்ற தொழு உரம் கொடுக்கலாம். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த மரத்துல வந்து எந்த ஒரு நோய் தாக்குதல் இல்லாத இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேப்பம் புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, இந்த ஹியூமிக் ஆசிட்ங்க மாதிரியான விஷயங்கள், இயற்கையான விஷயம், மண்புழு உரம், இது எல்லாம் கலந்து வருடத்திற்கு 2 முறை மண்ணில் போதுங்களுக்கு ஈரப்பதம் இருக்கும்போது இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஊட்டம் நாங்கள் கொடுக்குறோம். 1 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறோம். மண்ணை மரத்தை சுத்தி ஒரு 2 அடி இடைவெளி விட்டு மண்வெட்டியில வெட்டி அந்த உரங்களை அதில் இட்டு போட்டு மூடி விட்டுருவோம். இது வந்து மண் நல்லா ஈரப்பதம் இருக்கிறப்பையும் பிஞ்சு நல்லா முத்தி வரும்போது இதை செய்வோம். பாலை வருவதற்கு முன்பு ஒரு முறையும், பாலை வெடிச்சு பிஞ்சு முத்தும் போது ஒரு முறையும் இதை செய்வோம். அடுத்தபடியாக இதுல வந்து உள்ள கீழே ஊடலவு அப்படிங்கறது நாங்கள் வருடத்திற்கு 1 முறை செய்யலாம். செய்யாதையும் விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆள் உங்களுக்கு பற்றாக்குறை இல்லை அப்படின்னா நீங்க வந்து களை எடுத்துடலாம், ஆள் வச்சு களை எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மேல் மட்டத்தை மட்டும் கொஞ்சம் 2 இன்ச் ஆழத்துக்கு மட்டும், ஏன்னா எல்லா வேரும் அடிபடாத அளவுக்கு, சளி வேர்லாம் அடிபடாத அளவுக்கு 2 இன்ச் ஆழத்துக்கு மட்டும் நீங்க ஊடலவு ஓட்டி விடலாம். பவர் டில்லர் வச்சோ அல்லது அதுக்காக உள்ள ரொட்டாவேட்டர் வீடரை வச்சோ நீங்க செஞ்சு விடலாம். மல்ச்சிங் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சாரி விட்டு ஒரு சாரி உங்களுக்கு வந்து பாருங்க, இது இங்க களை இவ்வளவு களை இருந்துட்டு இருக்கேன். கீழே இந்த கீழே பாருங்க, களை இவ்வளவு இருந்து களை இருந்துட்டு இருக்கு. அதே நம்ம மூடாக்கு போட்டிருக்க இடத்துல உங்களுக்கு வந்து களை இல்லை. அங்க ஈரப்பதமும் நல்லா கிடைச்சிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாத அந்த இடத்துல வந்து 4 அடியில் அது மக்கி நல்ல எருவாகவும் ஆகும்.
அந்த வகையில இந்த மூடாக்கிறதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு மெத்தடா இருந்துட்டு இருக்குது. பூச்சி தாக்குதல்ங்கிறது இதுல பெரும்பாலும் வந்து பெரிய அளவுல பூச்சி தாக்குதல் இல்ல, அப்படி பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து மூக்கு வண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வண்டு எப்படி தென்னை மரத்துல காண்டாமிரு வண்டு அந்த குருத்தை சாப்பிட்டு சேதப்படுத்துதோ அதே மாதிரி இந்த மூக்கு வண்டு தென்னை மரம் பாக்கு மரத்தினுடைய குருத்தை கடிச்சு சேதப்படுத்திடும். அது வருடத்திற்கு எப்படியா இருந்தாலும் சரிங்க, அது நோயாளியோ அல்லது பூச்சி தாக்குதலாலேயோ காற்றாலேயோ வருடத்திற்கு ஒரு 10 மரங்கிற அளவுக்கு பாதிச்சுட்டு தான் இருக்கும். அதை நீங்க வந்து மறுபடியும் நட்டு நம்ம அது அந்த இடைவெளியை நம்ம நிரப்பிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். பூச்சி தாக்குதல்ங்கிறது பெரிய அளவுக்கு இதுல ஒன்றும் சேதப்படுத்துற அளவுக்கு ஒன்னும் இல்லை. அதுவும் ஒரு காரணம், ஏன் பாக்குக்கு நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற அதையா நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு இந்த பூச்சி தாக்குதல் தொல்லையும் இல்லை. இந்த மருந்து அடிக்கணும், அவ்வளவு உயரத்துல போய் மருந்து வைக்கணும் அப்படிங்கறதுலாம் ஒன்னும் இல்லைங்க. இந்த வேப்பமுண்டாவுக்கு நம்ம கொடுக்கறதுலயே அந்த பூச்சி தாக்குதல் ஓரளவுக்கு நம்ம குறைச்சிக்க முடியும். மரத்து இடைவெளியை பொறுத்தளவு வளமான மண்ணா இருந்துச்சுன்னா இடைவெளி கொஞ்சம் கூடுதலா கொடுக்கணும். உதாரணத்துக்கு அதனுடைய ரகம், மண்ணோட வளம், இதை பொறுத்து இடைவெளி கூடும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஹைபிரிட் வெரைட்டி நீங்க வைக்கிறீங்கன்னா இடைவெளி சேர்த்து வேணும். வளமான மண்ணில் நீங்க வைக்கிறீங்கன்னா இடைவெளி சேர்த்து கொடுக்கணும். இதே கொஞ்சம் வளம் குறைந்த மண்ணு அல்லது நடுத்தரமான மண்ணுனா இடைவெளி நீங்க குறைச்சிக்கலாம். அதே மாதிரி லோக்கல் வெரைட்டி, மேட்டுப்பாளையம் லோக்கல்ங்கிற லோக்கல் உள்ளூர் வெரைட்டி நீங்க வந்து நாட்டு ரகத்தை பயிரிடும் போது இடைவெளியை குறைச்சிக்கலாம். இதே மங்களா சுபமங்களா அந்த மாதிரியான ஒரு ஹைபிரிட் வெரைட்டி நீங்க போகும்போது இடைவெளியை கூடணும். உதாரணத்துக்கு ஒரு 7.5 இப்ப நம்ம நின்றுட்டு இருக்க தோப்பு வந்து 10-12 ரன்களுக்கு முன்பு வச்ச நடவு செஞ்சது. இந்த தோப்பு வந்து நாங்க 7.5 அடிக்கு 7.5 சாரிக்கு சாரியும் மரத்துக்கு மரம் 7.5 அந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம். ஏக்கராவுக்கு ஒரு 1000 மரம் கணக்கு இருக்கும். அதுல அந்த ஓரம் மரம், செத்து போன மரம் அல்லது நோயத்தை பாதிக்கப்பட்டது, காற்றால பாதிக்கப்பட்டது இதெல்லாம் போக ஒரு 800-850 மரம் இப்ப நம்ம தோட்டத்துல இருந்துட்டு இருக்க ஒரு ஏக்கராவுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இதுல வந்து ஒரு நல்லா பராமரிச்சு மரம் நல்லா இருந்தா ஒரு மரம் 300-400 வரை நமக்கு ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது கடந்த ஆண்டு வந்து இதுல எனக்கு வருமானம் வந்து குத்தகை விட்டதுல ஒரு 11 லட்சம் ரூபாய் எனக்கு வருமானம் கிடைச்சது. இதுல ஒரு 2-3 லட்சம் ரூபாய் இதனுடைய சைனியத்துக்கு செலவாயிருக்கும். ஆக ஒரு 11-3 போயிடுச்சுனாலும் எனக்கு 8 லட்சம் ரூபாய் இந்த 3 ஏக்கரால் ஒரு நிகர வருமானமா எனக்கு கிடைச்சிருக்கு. பார்க்க ஒரு நல்ல லாபகரமான பயிர் தான். ஆனா நீர் வளம் இருக்கணும், நில வளத்தை நம்ம குறையாம பாதுகாத்துக்கணும். அந்த மாதிரி பாதுகாத்தா பாக்கு ஒரு அருமையான லாபகரம். பாக்கு சாகுபடியில இயற்கை முறையில வந்து விவசாயம் பண்றதுக்கு மிக தோதுவான ஏதுவான ஒரு பயிர் இந்த பாக்கு. காரணம் என்னன்னா, ஜீவாமிரதம் நீங்க தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்சிட்டு இருக்கீங்க, ஜீவாமிரதத்தை தொடர்ந்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. கனஜீவாமிரதம் கொடுக்கறதுக்கோ ஏன்னா இதுல அடிக்கடி நம்ம ஊடு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு தேவையான அந்த சத்து மரத்துல இருந்து அதிகமான பாக்கு மட்டும்தான் அந்த தோப்புல இருந்து வெளியே போகுது. மட்டையை நம்ம அங்கேயே மக்க வைக்கிறோம். பாக்கு மட்டை வந்து இப்ப இந்த அரசாங்கம் பிளாஸ்டிக் தடை செஞ்ச பிறகு ஒரு மட்டை 2 ரூபாங்கிற அளவுக்கு விலைக்கு போயிட்டு இருந்துட்டு இருக்கு. அப்ப வருடத்துக்கு ஒரு மரத்துல இருந்து 10 மட்டை கிடைக்குதுன்னா அதுல ஒரு 20 ரூபாய் கிடைக்கும். ஒரு ஏக்கராவில் 1000 மரம் இருக்கு அப்படிங்கிற முறையில பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ஒரு ஏக்கராவுக்கு நீங்க பாக்கு மட்டை விற்கிறதுல மட்டும் நீங்க வருமானம் பார்க்க முடியும். அந்த வகையில வந்து இது வந்து ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற வகையிலயும் இந்த பாக்கு பெயர் வந்து உதயகரமா இருந்துட்டு இருக்கு. இயற்கையான முறையில விவசாயம் பண்றதுக்கும் இந்த பாக்கு வந்து நமக்கு ஏதுவா இருந்துட்டு இருக்கிறதுனால இயற்கை முறையில பராமரிச்சு நம்மளுடைய சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு பயிர்.